காலை தோறும் புதியவை வண்ணத்து பூச்சியும் நம் வாழ்வும். நவம்பர் 15 உயிர் தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. பரலோகத்திலே தேவ தூதரை போல இருப்பார்கள். மத்தேயு 22:30. மனித வாழ்க்கையில் பாவம் செய்யும் சூழ்நிலையில் நாம் பிறந்திருந்தாலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என பரிசுத்த வேதம் நமக்கு சாட்சி பகர்கிறது. பாவம் செய்கிற பொழுது நாம் அருவருப்பாய் அவலட்சணமாய் காணப்படுகிறோம். நம்மை ஒருவரும் விரும்பத்தகாத நிலையில் காணப்படுகிறோம். இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம். வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சியின் முட்டை, கம்பளி பூச்சி, முசுக்கொட்டை பூச்சி, கூட்டுப்புழு, வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி. பாவத்திலே குழந்தையாய் பிறக்கிறோம். பாவம் செயல்களால் கம்பளி பூச்சியைப் போல மாறுகிறோம். கம்பளி பூச்சியை யாரும் விரும்புவதில்லை. அதுபோல் பாவம் செய்கிற நம்மை யாரும் விரும்ப மாட்டார்கள். கூட்டுப்புழு ஒரே இடத்தில் இருப்பதைப் போல நாமும் பாவம் செய்யாமல் நம்மையும் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கூட்டிலிருந்து அழகான பட்டாம்பூச்சி வெளிவருகிறது போல நாமும் நல்ல குணாதிசயங்களோடு பட்டாம்பூச்சியாய் பறக்கலாம். பட்டாம்பூச்சி பறக்கும்போது அதை பார்க்கிற மக்கள் மகிழ்ச்சி அடைவது போல நம்முடைய குணாதிசயங்களை பார்க்கிற மக்களும் மகிழ்வார்கள். கிறிஸ்துவும் பரலோகமும் கூட மகிழும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஒருவேளை நாமும் பாவம் செய்கிற பொழுது அருவருக்கிற நிலையில் காணப்படுகிறோம். ஆனால் அவைகளை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது நமது வாழ்க்கையும் வண்ணத்து பூச்சியைப் போல மிக மிக அழகுள்ளதாய் அண்ட சராசரம் விரும்புகிறபடி இருக்கும். இயேசுவின் 2வது வருகையின் போது நிகழ்வு இருக்கிற உயிர் தெழுதலில் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள். ஒருவேளை மரித்த பரிசுத்தவான்கள் சரீரத்தில் குறைவுள்ளவர்களாக வியாதியாய் இருந்த நிலையிலும் பலன் இல்லாதவர்களாய் சரீர அங்கம் குறைவுள்ளவர்களாய் மனிதர்கள் விரும்பாத நிலையில் மரித்திருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் அவர்களை உயிரோடு எழுப்பும் பொழுது அவர்கள் பரிபூர்ண அழகுள்ளவர்களாக அவர்கள் சரீரத்தில் இருந்த குறைவுள்ள சுவடுகள் தெரியாமல் தேவனுடைய கரத்தால் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது முழு மனிதனாக குறையற்றவனாக இருந்தது போல காணப்படுவார்கள். இதுதான் பரிசுத்தவான்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதமாகும். ஆமென்.